வணக்கம். உங்களோட பேர்? பவனேஸ்வரன். பவனேஸ்வரன், சரி. இன்றைக்கு என்ன உங்களுக்கு விசேடமான நாள்? பிறந்தநாள். எத்தனாவது பிறந்தநாள்? 50வது பிறந்தநாள். சரி, உங்களோட 50வது பிறந்தநாள் சொல்லி உங்களுக்காக யாரோ கிஃப்ட்கள் அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு? பிள்ளைகளாக தான் இருக்கும். அவங்களோட பேர்? சஞ்சிகா, சோவிகா, வேணுகா. இது சார், நாலு பேர். ஆனால் நாலு பேர் பேர்லேயும் வரல. வேறு யார் அனுப்பியிருப்பாங்க? அவங்களோட பேர்? சூரி. வேற? வயசு வயசுல தங்கச்சி எடுத்துக்கிறாங்க. அவங்களோட பேர்? ரேகா, சரஸ்வதி. எங்க இருக்காங்க அவங்க? வெளிநாட்டு. வெளிநாட்டுல? எந்த நாட்டுல? ஒரு ஆள் துபாயில, ஒரு ஆள் சவுதி. சவுதியில. சரி, வேறு யார் அனுப்புவாங்க? வேற ஒருத்தரும் இல்லை. வாடியோ ஜோதிச்சு பாருங்க பாப்போம், வேறு யார் அனுப்புவாங்கன்னு சொல்லி. இவ்வளோதான். சரி, சொந்தக்காரங்க சகோதரங்கள்டா? ஓகே. வெளிநாட்டில் இருக்காங்களா? தூரத்தில் இருக்காங்க. அவங்க அனுப்பியிருந்தாங்கடா, யாராக இருக்கு? தெரியாது. சொந்தனாலும் தெரியாது. இதுக்குள்ளே இருந்தால் வந்திருக்கோம். அப்படியா? சரி, உங்களுக்கு எத்தனை சகோதரம் இருக்காங்க? நாலு பேர். அவங்களோட பேர்? ராஜேஸ்வரி. சரி, ஓகே. உங்களுக்கு ஒரு குழுவும் தாரன். சரியா? இங்கே இப்போ கணக்கு பெண்ணு பேர் சொல்லி, உங்களோட சகோதரம், உங்களோட பிள்ளைகள், மருமகள், அதோட உங்களோட வைஃப் அண்ட் தங்கச்சின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்குள்ளே என்ன யாரும் அனுப்பியிருக்காங்க? யாராக இருக்கும்? நீங்கள் சொன்னதுக்குள்ளே தான் வந்திருக்கு. யார்? வைஃபாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதை வச்சு கொண்டு சொல்கிறீங்க? அவங்களா இருக்கும்? பிள்ளைகளும் தான் இருக்கலாமே உங்களுக்காக. அவங்களா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சரி, உங்களுக்காக வந்த பரிசுகளை பார்ப்போமா, என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி. உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி சாக்லேட் பாக்ஸ் வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னொரு பரிசு வந்திருக்குது. அதுக்கு முதல் எங்களுக்கு நீங்கள் உறுதியாக சொல்ல போகிறீங்க யாராக இருக்கும்னு சொல்லி. உங்களோட வைஃபா, இல்லாட்டி உங்களோட சகோதரங்களில் யாராவதா, இல்லாட்டி உங்களோட பிள்ளை இல்லை யாராவதா? நாலு பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளை இருந்தால் எந்த பிள்ளை அனுப்பியிருப்பாங்க? இல்லாட்டி சோபியாக அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க தான் அனுப்பியிருப்பாங்களா? மற்ற பிள்ளைகளும் அனுப்பியிருக்கலாமே. அவங்க தான் செய்வாங்க. ஷூராக இருக்கீங்களா? இருக்கலாம். சரி, நீங்கள் ஃபைனலாக சொல்லுங்க, நான் அடுத்த கிஃப்டை தாரேன். தந்துட்டு நான் சொல்கிறேன் யாராக இருக்கும்னு சொல்லி. ஒய்ஃபாக தான் இருக்கும். பிள்ளைகிட்ட கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கு. ஒய்ஃப். ஷுவர். சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்டை பார்ப்போம். சரி, உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக் வந்திருக்குது. சரியா? சரி, உங்களுக்காக இந்த பிறந்த நாளுக்கு யார் அனுப்பியிருக்காங்கண்டா? உங்களோட ஒய்ஃப் ரேகா, மச்சாள் சரஸ்வதி, ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்காக இந்த பிறந்த நாளுக்கு அனுப்பியிருக்காங்க. சரியா? எதிர்பார்த்தீங்களா உங்கள்ட்ட இருந்து இன்னைக்கு வரமனு சொல்லி? என்ன சொல்ல போகிறீங்க உங்களோட ஒய்ஃபுக்கும் மச்சாளுக்கும்? தேங்க்ஸ் சொல்கிறீங்க. சரி, அவங்கள்ட்ட இருந்து வரமனு இன்றைக்கு எதிர்பார்க்கல. ஸோ அவங்க தான் உங்களுக்காக விஷ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கு சந்தோஷமாக இந்த பிறந்த நாளை கொண்டாட சொல்லி. ஓகேயா? சரி, வேறு ஏதாவது அன்பாக சொல்ல போகிறீங்களா ஒய்ஃபுக்கு? ஓகே. Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Pavaneswaran, happy birthday.